வணக்கம் மதுமிதாவின் காற்றுவெளி நேயர்களே. எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்கள் எழுதிய இரவு நாவல் அத்தியாயம் 24 வாசிப்பவர் மதுமிதா. இந்த அத்தியாயத்துடன் நாவல் நிறைவு பெறுகிறது. இதற்கு முந்தைய அத்தியாயங்களை கேட்காதவர்கள் பிளேலிஸ்டில் கேட்டுவிட்டு வரலாம். மதுமிதாவின் காற்றுவெளி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் செய்து கமெண்ட் செய்யுங்கள். இந்த நாவலை விரும்பி கேட்டவர்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். இரவே, ஒரு சொல் கூட இல்லாதது உன் கருணை, தேடுவோரன்றி துய்க்க முடியாதது, அதனாலேயே அளவற்றது உனக்கு வணக்கம். அத்தியாயம் 24 வாசிப்பவர் மதுமிதா. விமானம் பின்னிரவு 1:30 மணிக்கு தரையிறங்கும் என்றார்கள். நான் காரை நிறுத்திவிட்டு வந்து விமானம் தாமதமாகுமா என்று விசாரித்தேன். நீலக் காலர் கொண்ட சீருடை அணிந்த பெண் இல்லை என்று சொன்னாள். அவள் முகமெங்கும் பருக்கள், ஆனால் சிவந்த முகத்திற்கு பருக்கள் அழகாகவே இருந்தன. ஃபாதர் தாமஸ் என்றால் உடனே அவளிடம் தேங்க்யூ, யூ லுக் கியூட் என்று சொல்லியிருப்பார். அடுத்த முறை அவளை சுதந்திரமாக ரசிக்க முடியாமல் ஆகும். நான் அவளை பார்த்தபடி தேங்க்யூ என்ற பின் ஒரு காஃபி சாப்பிட்டேன். தாய் ஏர்வேஸ் விமானம் ஹாங்காங்கில் இருந்து வரும் தகவலை ஒளிபெருக்கி சொன்னபோது சென்று வரவேற்பு கும்பலில் நின்று கொண்டேன். விமானம் வந்து இறங்குவதற்கான நேரம், பயணிகள் வெளிவருவதற்கான நேரம், பெட்டிகள் தூக்கிப்பட்டையில் வெளிவருவதற்கான நேரம் அனைத்தையும் மானசீகமாக கணக்கிட்டபடி நின்றேன். 40 நிமிடங்கள் கழித்து தாமஸ் ஒரு தள்ளுவண்டியை தள்ளியபடி சுற்றுமுற்றும் பார்த்து கொண்டு வந்தார். நான் கை வீசினேன். ஆ, சரவணன் என்றார் தாமஸ். நான் அவரை அணுகி அவரது தள்ளுவண்டியை வாங்கி கொண்டேன். எப்படி இருந்தது பயணம்? ஃபைன், நன்றாக தூங்கினேன். தள்ளுவண்டியுடன் சாலையை கடந்தோம். சீனா எப்படி இருக்கிறது? இன்னும் 10 வருடத்தில் கர்த்தரிடம் வந்துவிடுமா என்றேன். வாய்ப்பே இல்லை, ஆனால் போப்பிடம் வந்துவிட வாய்ப்பிருக்கிறது என்று சிரித்தார். காரில் பெட்டிகளை தூக்கி வைத்தேன். நல்ல எடை இருக்கிறதே, ஏகப்பட்ட பொருட்கள் வாங்கியிருக்கிறீர்கள். ஐயையோ, எல்லாம் பரிசு பொருட்கள், கிளம்பும் போது தந்து கொண்டே இருந்தார்கள் என்றார். நான் காரை கிளப்பினேன். சரவணன், நீங்கள் சொன்னது உண்மை, சீனா சீக்கிரமே கிறித்தவமாகிவிடும். ஏன் என்றேன். அங்கே பிரம்மாண்டமான தொழில் வளர்ச்சி, மிக கடுமையான உழைப்பு இல்லாமல் அது நடக்காது. இயந்திரம் போல மனிதனை வேலை செய்ய வைக்க வேண்டுமென்றால் மகிழ்ச்சி என்பது பணத்தில் இருக்கிறது என்று மக்களை நம்ப வைக்க வேண்டும். முதலாளித்துவம் அதற்காக பொம்மைகளை உருவாக்கி கொண்டே இருக்கும். செல்போன்கள், கம்ப்யூட்டர்கள், கார்கள், விமானங்கள், துப்பாக்கிகள், அவற்றை வாங்கி மகிழ்ச்சியை அடைவதற்காக மக்கள் இரத்தத்தை வியர்வையாக ஆக்குவார்கள். ஃபாதர் சிரித்தார். கிறித்துவ மதம் உலகம் முழுக்க எப்படி பரவியது என்றால், லௌகீகமான பொருட்களை கோரி கடவுளிடம் மிக உருக்கமாக, மிக நம்பகமாக பிரார்த்தனை செய்ய கற்பிக்கும் மதம் இதுதான். சீனர்கள் என்ன கேட்கிறார்கள் என்றேன். என்ன கேட்பார்கள்? பாவப்பட்ட ஜென்மங்கள். செல்போன் கேட்கிறார்கள் என்று சிரித்தார். அவர்கள் ஏமாற்றம் அடைய அடையத்தான் கிறிஸ்தவத்துக்கு வாய்ப்பு அதிகம். ஆரம்பத்தில் உழைக்கலாம், சம்பாதிக்கலாம் என்றெல்லாம் தோன்றும். பிறகு இது எதுவும் அவர்கள் கையில் இல்லை என்று தெரியும்போது கடவுளிடம் பிரார்த்தனை செய்ய வருவார்கள். தேவாலயங்கள் நிரம்பி வழியும். எங்களுக்கு வேலை தேடித்தாருங்கள் கர்த்தாவே, எங்கள் பிள்ளைகளுக்கு வேலை தேடித்தாருங்கள் கர்த்தாவே, எங்கள் சம்பளங்களை கூட்டித்தாருங்கள் கர்த்தாவே. நீங்கள் ஒருவரே போதும், திருச்சபைக்கு பெரிய தடையாக குறுக்கே படுத்து விடுவீர்கள் என்றேன். அந்த யூத ஆசாரியாலேதான் பிரச்சனை. அவனை வைத்து கொண்டு உருப்படியாக பிழைக்க முடியாது. நான் சீனாவுக்கு திரும்பி போவதாக இல்லை, என்னை கிட்டத்தட்ட வராதே என்று சொல்லிவிட்டார்கள் என்றார். ஆத்ம அறுவடை என்ன ஆவ என்றேன். அங்கே அறுவடை இன்னும் ஆரம்பிக்கவில்லை, விதைத்து முளைத்திருக்கிறது. கடுமையாக பூச்சிக்கொல்லி அடித்து கொண்டிருக்கிறார்கள். உன் வீடு என்ன, நகரத்துக்கு வெளியேயா இருக்கிறது? நான் ஆமாம், வண்டலூர் தாண்டி என்றேன். ஓ என்றார், மலையாள ஓ. சற்று நேரம் கார் அமைதியாக சென்றது. மறுபடியும் எர்ணாகுளம் போகவே இல்லை இல்லையா என்றார். ஆமாம் என்றேன். போகத் தோன்றவில்லை.
அங்கே தொழில் முறையாக போக வேண்டிய தேவையும் இல்லை. எப்படி போகிறது தொழில்? இது ஆலோசனை தொழில்தானே, நன்றாக போகிறது என்றேன். மேனன் நாலைந்து கடிதங்கள் போட்டிருந்தார். அதே கம்பீரமான ஆங்கிலம், அழகான வாதகதிகள். இப்போது ரிஷிகேஷில் இருக்கிறார், ஒரு ஆசிரமத்தில். கஞ்சன்ஜங்கா ஏறும் அளவுக்கு உடல்நிலை நன்றாகத்தான் இருக்கிறது. சாலையின் நிலா வரிசைகள் காரின் வேகத்தில் இணைந்து இரு ஒளி நதிகளாக ஆகி பின்னால் பீரிட்டு ஓடின. நீ அன்றைக்கு கிளம்பி போய்விட்டாய் என்று நான் 4 நாட்கள் கழித்துத்தான் தெரிந்து கொண்டேன் என்றார். ஆமாம், அது ஒரு கொந்தளிப்பான மனநிலை, நான் என் வசத்தில் இல்லை. நீலிமா எனக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தால் என்னை அவள் கட்டுப்படுத்துவதில்லை என்று, ஏனோ அதன் பிறகு ஒரு கணம் கூட அந்த வீட்டில் தங்க முடியாது என்று தோன்றிவிட்டது. உடனே கிளம்பிவிட்டேன். விமானத்திலா? இல்லை, காரில் என்றேன். ஓ என்றார் தாமஸ். அப்போது அந்த மனநிலையில் வேகமாக கார் ஓட்டி நேரடியாகவே விலகி வர வேண்டும் போல் இருந்தது. தாண்டுவது வரை மிதமிஞ்சிய வேகத்தில் ஓட்டினேன். எதிரே வந்தவர்கள் எல்லாம் பதறி விலகினார்கள். பல லாரிக்காரர்கள் கை நீட்டி திட்டினார்கள். விபத்து இல்லாமல் சென்றது அதிர்ஷ்டம். என் நரம்பு பதற்றத்தால் ஆக்சிலேட்டரை இறுக மிதித்திருந்தேன். மலையேற ஆரம்பித்ததும் கொஞ்சம் கவனமானேன். நேர்ச்சாலையில் இருந்த அந்த வெறி வளைவுகளில் சுழலச் சுழல இல்லாமலாயிற்று. வழியில் ஒரு சிறிய டீ கடையில் நிறுத்தி டீ சாப்பிட்டேன். ஃபாதர், என்னால் ஊகிக்க முடிகிறது என்றார். மனநிலைகளை ஊகிக்க முடியும் ஃபாதர், மனநிலை மாற்றங்களைத்தான் ஊகிக்க முடியாது என்றேன். மேலே போக போக நான் அமைதியடைந்து கொண்டே வந்தேன். வளைவுகளில் கவனமாக ஓட்ட வேண்டியிருந்தது என்பதுதான் காரணம். மனம் கொந்தளித்த நிலையில் கேரம்ஸ் ஆட ஆரம்பித்தால் சாந்தமாகிவிடும் அல்லவா? அதே மாதிரி கேரம்ஸ் என் பிரியமான உதாரணம் என்றார் தாமஸ். பிதாவிடம் மக்களை கொண்டு சென்று சேர்க்கிற ஸ்ட்ரைக்கர் தான் கிறிஸ்து என்றே குருவாயூரப்பா என்றேன். தாமஸ் சிரித்தார். மாட்டுப்பெட்டி தாண்டியதும் மலைக்கு மேலே ஏதோ ஒரு இடத்தில் பக்கவாட்டில் ஒரு காட்டுச்சாலையில் திரும்பிவிட்டேன். அது ஒரு கிராமத்திற்கு சென்றது. அதில் இருந்து ஒரு மண் சாலைக்கு சென்றேன். அங்கிருந்து மீண்டும் வளைந்தேன். மூக்கில் வைத்து தடுத்திருந்த ஒரு தனியார் சாலைக்குள் மூங்கிலை தூக்கிவிட்டு சென்றேன். ஏதோ ஒரு எல்லையில் கார் போக முடியாமல் ஆகியது. அங்கேயே காரை விட்டுவிட்டு இறங்கி காட்டுக்குள் சென்று விட்டேன். எத்தனை தூரம் நடந்தேன் என்று தெரியாது. போய்கொண்டே இருந்தேன். வழியில் நிறைய பாம்புகளை பார்த்தேன். முட்களில் சிக்கி உடம்பெல்லாம் கோடுகள் விழுந்து இரத்தம் கசிந்தது. தாமஸ் புன்னகையை மாறாமல் வைத்து கொண்டு கேட்டார். அவரது கண்கள் தீவிரமடைந்திருந்தன. ஒரு பாறைக்கு போய் சேர்ந்தேன். காட்டுக்கு நடுவே ஒளிந்து நிற்கும் பிரம்மாண்டமான யானை மாதிரி ஒரு கரும்பாறை. அதன் மீது சில சிறிய நீரோடைகள் இருட்டுக்குள் பளபளத்தபடி ஓடி சரிந்து மெல்லிய சத்தத்துடன் விழுந்தன. பாறையில் பல இடங்களில் வெல்வெட் மாதிரி பாசி. சில இடங்களில் கால் வழுக்கியது. அங்கே ஒரு சிறிய கல் மேல் அமர்ந்து கொண்டேன். கொஞ்ச நேரம் கழித்து படுத்து நட்சத்திரங்கள் நிறைந்த வானத்தையே பார்த்து கொண்டிருந்தேன். அப்படியே தூங்கிவிட்டேன். நல்லது என்றார் தாமஸ். மன அழுத்தம் ஏற்படும் போது வரும் தூக்கம் மிக நல்லது. மூளைக்குள் ஒரு சிறிய தென்றல் வீசும் அப்போது நான், ஆம், இப்போது அந்த தூக்கம்தான் எல்லாம் என்று தெரிகிறது. தூக்கத்தில் நான் கனவுகள் கண்டு கொண்டிருந்தேன். வானம், நட்சத்திரங்கள், காயலில் மீன்கள், மீண்டும் மீண்டும் அதே காட்சிகள்தான். அவை ஒன்றுடன் ஒன்று கலந்து வந்து கொண்டே இருந்தன. நான் ஏற்கனவே எர்ணாகுளத்தில் கண்ட காட்சிகள் அவை. ஒரு படகில் நான் சென்று கொண்டிருக்கிறேன். படகு கவிழ்ந்து நீரில் விழுகிறேன். குளிர்ந்து சில்லிட்ட தண்ணீர். ஆழத்திற்கு சென்றபடியே இருக்கிறேன். என்னை சுற்றி மின்னும் மீன் கூட்டங்கள், அவற்றின் நடுவே நட்சத்திரங்கள். திடீரென்று ஒரு உணர்வு. நான் நீரில் கரைந்து விட்டேன். நான் இல்லை, என் நினைப்பு மட்டும்தான் இருக்கிறது. அதுவும் புகை காற்றில் மறைவது போல பிரிந்து பிரிந்து மறைந்து கொண்டிருக்கிறது. நான் வேகமாக இல்லாமலாகிக் கொண்டிருந்தேன். அந்த நீர்வெளி ஆகாயம் போல விரிந்து பறந்து முடிவில்லாததாக கிடந்தது. கோடானு கோடி நட்சத்திரங்கள். புகை கொஞ்சம்தான் மிச்சம் இருந்தது. மாட்டேன் மாட்டேன் என்று கூவியபடி தலையை ஆட்டினேன். விழித்து கொண்டேன். அங்கேதான் கிடந்தேன்.
உடம்பு பனியில் ஈரமாகியிருந்தது. முழுமையாக அந்த சொற்களை உள்வாங்கிக் கொண்டிருந்தார். அவரது கண்ணாடிகளின் கீழ் சில்லுகளில் சாலை ஒளிவிட்டது. நான் அப்போது ஒரு அசைவை கண்டேன். எனக்கு மேலே மரக்கிளையில் ஒரு மெல்லிய அசைவு. நிமிர்ந்து பார்த்தேன். காற்றின் அசைவு அல்லாது. எழுந்து அமர்ந்தேன். வானத்தில் மெல்லிய நிலவு, ஆனால் நட்சத்திரங்களுடன் சேர்ந்து நன்றாகவே அது ஒளி வீசியது. வெண்மையான மூடுபனி மீது நிலா அமர்ந்திருந்தது. நில ஒளி அந்த படலம் வழியாக நேரடியாகவே இறங்கி எங்கும் பரவியிருந்தது. சாம்பல் நிறமான ஒளி. காடு அந்த ஒளியில் நிழல் வடிவமாக தெரிந்தது. அந்த கிளை அசைவையே பார்த்து கொண்டிருந்தேன். சட்டென்று அதிலிருந்து ஒரு மலபார் அணில் இன்னொரு கிளைக்கு குதித்தது. மூடுபடியின் ஒளி வெள்ளத்தில் அது நீந்தி துளாவி சென்றது. அதன் உடலில் நிலவொளியே முடிகளாக சிலிர்த்திருந்தது. நிலவொளி அதன் வாளாக சுழன்றது. என் உடம்பு விரைத்து விட்டது. ஒரு வலிப்பு மாதிரி வந்து கைகால்கள் இழுத்து கொண்டு வாய் கிட்டித்து விட்டது. நான் தாமசை நோக்கி திரும்பி, மேனன் இதே மாதிரி அனுபவத்தை சொல்லியிருப்பார் என்றேன். ஆமாம் என்று நிறுத்தி கொண்டார். என் தொடைகளில் விந்து வெளியேறியிருந்தது என்றேன். அந்த அனுபவத்தை இப்போது என் எதிர்வினைகள் வழியாக சொல்கிறேன். ஆனால் அப்போது நான் இல்லை. என்னை பற்றிய தன் உணர்வே இல்லை. அது ஒரு பிரார்த்தனை என்றார் தாமஸ். நல்ல பிரார்த்தனையில் பிரார்த்திப்பவன் இல்லாமலாவான். பிரார்த்தனையும் இல்லாமலாகும். பிரார்த்திக்கப்படுவது மட்டும் மிஞ்சியிருக்கும். நான் பெருமூச்சு விட்டேன். அவ்வளவு போதும் என்று நினைக்கிறேன். நான் அங்கிருந்து கிளம்பி என் காரை நோக்கி வந்தேன். காரில் என் மொபைல் இருந்தது. எடுத்து நீலிமாவை கூப்பிட்டேன். முதல் மணியிலேயே எடுத்தாள். அவள் அந்த மொபைலை மார்புடன் அணைத்து கொண்டு தூங்காமல் படுத்திருந்தாளாம். அந்த மொபைலில் கணங்களின் எண்கள் மாறுவதை பார்த்து கொண்டே முழு இரவும் இருந்திருக்கிறாள். அவள் ஹலோ என்று சொன்னபோது குரல் அடைத்திருந்தது. நான் தெளிவாகவே பேசினேன். அவளுடன் தான் என் வாழ்க்கை என்று சொன்னேன். ஆனால் நான் மீண்டும் எர்ணாகுளத்துக்கு வரப்போவதில்லை. அவளை சென்னைக்கு வரச் சொன்னேன். நைஸ் என்று சொல்லி கண்ணாடியை தூக்கி கண்களை அழுத்தினார் தாமஸ். சாரி, அவள் அந்த மொபைலை விடிய விடிய பார்த்து கொண்டிருந்தாள் என்று கேட்டபோது என் மனம் பொங்கிவிட்டது. நான் அவளால் மீண்டும் ஒரு சொல் கூட பேச முடியவில்லை. நான் ஹலோ ஹலோ என்று கத்தினேன். அதன் பின் மொபைலை அணைத்து விட்டேன். நேராகச் சென்று ஒரு ஹோட்டலில் தங்கினேன். நன்றாக தூங்கினேன் என்றேன். கார் செல்லும் பாதையை தாமஸ் கவனித்து, இது கிராமம் மாதிரி இருக்கிறதே என்றார். ஆமாம், கிராமம்தான். இங்கே ஒரு 8 ஏக்கர் நிலத்துடன் ஒரு வீட்டை வாங்கியிருக்கிறேன். எனக்கும் நீலிமாவுக்கும் எங்கள் இரவு வாழ்க்கைக்கு தனிமை தேவைப்படுகிறது. தாமஸ், நைஸ் பிளேஸ். சென்னைக்கு அருகில் இப்படி ஒரு இடம் இருப்பதே ஆச்சரியமாக இருக்கிறது என்றார். சென்னையிலிருந்து வெறும் 30 கிலோமீட்டர் தூரத்தில் சிறுத்தை வாழும் காடு இருக்கிறது. பலருக்கு அது தெரிவதில்லை என்றேன். மேனனிடம் சொன்னாயா? அவருக்கு எழுதியிருந்தேன். அவர் பதில் போடவில்லை என்றேன். அவரிடம் நான் மானசீகமாக நிறைய விசாரித்திருக்கிறேன். இப்போது இதை பற்றி நான் சொல்லும் வாதங்கள் எல்லாமே அவரிடம் மானசீகமாக உரையாடி உருவாக்கி கொண்டவைதான் என்றேன். முதல் விஷயம் இதுதான் ஃபாதர். இத்தனை தீவிரமான அனுபவங்களுக்கு பின்னர் நான் சாதாரணமான உலகுக்கு போய் சாதாரணமாக வாழ முடியாது. அப்படி நடிக்கலாம். மனம் இந்த உக்கிரத்தையே நாடிக்கொண்டிருக்கும். நாம் எவ்வளவு ஆழமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நாம் தீர்மானிக்க முடியாது. உண்மைதான் என்றார் தாமஸ். மேனன் என்ன தவறு செய்தார் என்றார், அவர் கனவின் அப்பட்டத்தில் வாழ விரும்பினார். ஆனால் அந்த கனவு அவர் விரும்பியபடி நடக்க வேண்டும் என்றும் ஆசைப்பட்டார். யுலிசிஸ் நரகத்துக்கு போனதை பற்றி என்னிடம் அவர் சொன்னார். வீரன் மட்டுமே ஆழத்திற்கு செல்ல முடியும் என்றார். எனக்கு என்ன தோன்றுகிறது என்றால், மேனன் தாந்தேயின் டிவைன் காமெடியை படித்துவிட்டு அதை சார்ந்து ஒரு வரைபடம் அமைத்து கொண்டு நகரத்துக்கு செல்ல முயன்றவர் என்று. ஒவ்வொரு கணமும் முற்றிலும் எதிர்பாராத ஒன்று நடக்கும்போது அதை எதிர்கொள்வதுதானே வீரம்
ஏனனை சுவாமிஜி இன்னும் தெரிந்து வைத்திருந்தார் என்று தொடர்ந்தேன். அவர் இரவை ஒரு யானை என்றார். 100 பாகன்கள் யானையால் தான் கொல்லப்படுகிறார்கள். யானைக்குள் ஒரு காடு இருந்து கொண்டே இருக்கிறது. யானையை எவருமே முற்றிலும் கட்டுப்படுத்த முடியாது. யானை அவரை மிதித்து கொன்றது. ஒரு பாகனை யானை கொன்றது என்பதனால் இன்னொருவன் யானை பாகனாக வரமாட்டானா என்ன? இறந்தவனின் மகனே வருவான் அல்லவா? இது ஒரு பெரிய சவால். இந்த கனவு வெளியின் அடியில் இன்னும் மகத்தான வெளிகள் இருக்கின்றன. என்னுடைய ஆர்வம் அந்த ஆழம் நோக்கித்தானே ஒழிய என் தலைக்கு மேல் உள்ள குமிழிகளின் பரப்பை நோக்கி அல்ல. அது நல்ல தன்னம்பிக்கை என்று தாமஸ் சிரித்தார். என்னுடைய ஒற்றை வரியே இதுதான். நான் நெடுஞ்சாலையில் நடக்க விரும்பவில்லை. இழுத்து கட்டிய கம்பி மீது அந்தரவெளியில் நடக்க விரும்புகிறேன் என்றேன். இந்த பயணத்தில் என் நரம்புகள் ஒரு கணம் கூட தொய்வடையாது. சாதாரணமான தருணம் என்பதே கிடையாது. ஒவ்வொரு காலடியும் ஒரு சவால். இதுதான் வீரனின் வாழ்க்கை. சுரஸ்ய தாரா என்றார் தாமஸ். என்ன என்றேன். ரேசர்ஸ் எட்ஜ். நாவிதனின் கத்தி முனையின் கூர்மை மேல் நடப்பதுதான் ஞானத்தின் பயணம் என்பது. தாமஸ் மன் ஒரு நாவல் எழுதியிருக்கிறார் என்றேன். ஆமாம், நான் வாசித்ததில்லை. அது உபனிஷத்த வாக்கியம். என் குரு ஜார்ஜ் பூதக்காட்டில் அடிக்கடி சொல்வார். அந்த மேடு மீதுதான் என் வீடு என்றேன். இரவு தனிமையாக இருக்குமே? இல்லை, இந்த நகரத்தில் கூட ஒரு இரவு சமூகம் உண்டு. மாலையில் கண் விழிப்பவர்கள். இப்போது நாங்கள் 7 இருக்கிறோம் என்றேன். எர்ணாகுளம் சமூகம் என்ன ஆயிற்று? அவர்கள் இப்போது நாயர் வீட்டில் கூடுகிறார்கள். அவர் அங்கே கொண்டாட்டமாக இருக்கிறார். எதிரே என் வீடு தெரிந்தது. பால்கனியிலும் வராந்தாவிலும் சிவந்த ஒளியுடன் விளக்குகள் எரிந்தன. ஜன்னல்கள் வாசல்கள் வழியாக செவ்வொளி தீச்வாளை போல தெரிந்தது. நெய் விளக்கா என்றார் தாமஸ். இல்லை, நான் ஹாலந்திலிருந்து வரவழைத்த விளக்குகள். நெய் விளக்கு போலவே ஒளியை அமைக்கலாம். ஒளி சன்னமாக அசைவது போல கூட வைக்கலாம். தானாக திறந்த முகப்பு வாசலை தாண்டி உள்ளே சென்றேன். வீட்டு வாசலில் நீலிமா நின்றிருந்தாள். அவள் இளம் சிவப்பு சேலை அணிந்திருந்தாள். செவ்வொளியில் அவள் 6 உயரமான தழல் போல் இருந்தாள். எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்கள் எழுதிய இரவு நாவல் அத்தியாயம் 24 நிறைவுற்றது. இதனுடன் இந்த நாவல் முழுமை பெறுகிறது. அடுத்த சிறுகதை நாவல் வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் கூடி விடைபெறுவது உங்கள் மதுமிதா. நன்றி, வணக்கம்.